இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று, ஏர் டிரான்ஸ்பிரேஷன் பண்ண ஒருத்தரோட ரிசல்ட்டை பார்க்க போகிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஏர் டிரான்ஸ்பிரேஷன் செஞ்ச நண்பர் அவருடைய அனுபவத்தை பகிர்ந்திருக்காரு. அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு இது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம், மற்ற பார்க்குறவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப நகைச்சுவையான ஒரு விஷயமாக இருக்க போகுது. வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இந்த தளத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் ராஜு. இதில் பார்த்திங்க அப்படின்னா, ஹெச்எஸ்என் ஏர் டிரான்ஸ்போர்டேஷன் ஹாஸ்பிட்டலில் டிரான்ஸ்போர்டேஷன் செஞ்ச ஒரு நண்பரோட 8 மந்த் ரிசல்ட்டை பார்க்க போகிறோம். ஸோ இந்த நண்பர் பார்த்திங்க அப்படின்னா, கிரேடு 5 இந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தவர். இவர் பார்த்தோன்னா டிரான்ஸ்போர்டேஷன் செஞ்சாங்க, ஒரு 4000-5000 கிராஃப்ட்டுக்கு மேலே வந்து வச்சுருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா, கிராஃப்ட்னு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இருந்த இடத்த வச்சு பண்ணி முடிச்சாச்சு, சின்ன சின்ன கேப்ஸ் மட்டும் தெரியும். ஸோ ஏதாவது ஷெட்டிங் ஆன முடி வந்து கொஞ்சம் வராமல் இருந்தாலும் வந்து அதை கவர் பண்ணும். இல்லாட்டி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த நம்பர் பார்த்திங்க அப்படின்னா, ஏர் டிரான்ஸ்போர்டேஷன் செய்யணும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தயங்க தயங்க தான் வந்திருக்காரு. ஏன்னா நம்ம நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கோம் இல்லையா, ஏர் டிரான்ஸ்போர்டேஷன் செய்யும்போது ஹெச்எஸ்என்ல முடியும்னா முடியும்னுவாங்க, நீங்கள் ஹெல்த்தியாக இல்லை அப்படின்னா வேணாம்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி இந்த நண்பர் பயத்தோடய வந்திருக்காரு. நமக்கு கிராஃப்ட் நல்லா தான் இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு பயத்திலே வந்திருக்காரு. ஸோ இவருக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே கிராப் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டாங்க, ஃபுல் எட்டுமே கவர் பண்ணிட்டாங்க. அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது இவருடைய 8 மந்த் ரிசல்ட் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரைட் ரைட் சைடு அப்படியே அந்த பக்கம் அப்படியே நேராக பார்த்து கீழே குனிங்க. நேராக திரும்பி ஃப்ரெண்ட் அப்படி நேராக பாருங்க. ம் அப்படியே லெஃப்ட் சைடு பாருங்கள், லெஃப்ட்டு மேடம் யூடு ஆ அப்படியே அந்த பக்கம் அந்த பக்கம் ஸோ நல்லா தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இன்னும் முடியலாத ஆளுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்தளவுக்கு வந்திருக்கிறது அவர் மனசுக்கு கண்டிப்பாக ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிதான் உண்மை. அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா அவரும் ஹாப்பி தான், நாமளும் ஹாப்பி தான். அதே போல் பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, அவர் வந்து பேரோ எங்கே பண்ணாங்கன்றத மென்ஷன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாரு. பட் நம்ம வந்து வேறு கிளினிக்கை பற்றி பேசக்கூடாது அப்படின்றத வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்ககிட்ட கொடுக்குன்றதுக்காக தான், அவர் எங்கேயாவது டிரான்ஸ்போர்டேஷன் செஞ்சுன்னு போட்டோம். ஆனால் இந்த அனுபவம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எத்தனை பேருக்கு இருந்திருக்கும்னு தெரியல. இவர் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிருந்தேன், பட்டு அது எப்படி போயிட்டு அந்த இடத்துல பண்ணாருன்னு தெரியல. ஓகே, அவர் எங்கேயாவது ஒன்று பண்ணட்டும், நல்லா பண்ணால் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி விதத்தெல்லாம் விட முடியும். டிரான்ஸ்போர்டேஷன் செஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 2 நாள் கழித்து நமக்கு வந்து ஒரு ஃபோன் கால். பிரதர், எனக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணிட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் உங்ககிட்ட சொல்லாமல் திடீர்னு இன்னொருத்தர் சொன்னார், அவர்கிட்ட அவரை பார்த்து போயிட்டேன், வேறு இடத்துல டிரான்ஸ்போர்ட் செஞ்சுட்டேன், அவர் நல்லா தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். நான் அவர் ஃபோட்டோ கூட வாங்கலை வேண்டாம் அப்படின்ற ஒரு இதில். அதுக்கப்புறம் என்ன திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க, என்ன விஷயத்துக்காக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொன்னார். அதாவது என்எஸ் வாட்டர் எப்படிங்க அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டார். ஸோ எனக்கு இந்த நேரத்தில் என்ன தோணு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அந்த பையனை பார்த்தா சிரிப்பு தான் வந்துச்சு. யோ என்னையா சொல்கிற, என்எஸ் வாட்டர் அடிக்கிறது கூட தான் தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. இல்லை கிளினிக்கில் கேட்டதுக்கு, இல்லை அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெளியே நம்ம மெடிக்கலில் வந்து என்எஸ் வாட்டர் இருக்கும், சிலைன் வாட்டர், அந்த வாட்டர் வாங்கி தையல் வந்து அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க, வேறு எதுவுமே சொல்லலை அப்படின்னாங்க. அட கொடுமையே, வந்து இதுக்கே அந்த நிலமன்னா ஒன்று என்னெல்லாம் இருக்குதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர்கிட்ட அப்புறமா சொன்னேன். இந்த மாதிரி தாங்க அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா மெடிசனை பற்றி தான் சொன்னாங்களா அப்படின்னேன். இல்லைங்களே போனேன், சரி இந்த மாதிரி தான் என்எஸ் வாட்டர் அடின்னு சொன்னாங்க, சரிங்க சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். அட கொடுமை, என்னடா இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இடத்துல நீங்கள் வந்து கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், உங்கள் முடிக்கு நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து திரும்ப திரும்ப நம்ம வந்து பதிவிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இருக்குது.
அதே போல் பார்த்தீங்கன்னா மெடிசன் சம்மந்தமாக கண்டிப்பாக நாம் வந்து சொல்லவும் மாட்டோம். வேலை கிளினிக்கில் கொடுத்துருக்காங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறது எப்போ யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லலாம். எல்லா கிளினிக்கில் நமக்கு தெரிஞ்ச கிளினிக் யார் அந்த எப்படி ப்ரொசீஜர் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்ச கிளினிக் மட்டும்தான் சொல்ல முடியும். எல்லா கிளினிக்கும் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறவே வேறு வேறு மாதிரி அடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்ற போது பார்த்திங்கன்னா தப்பு சரின்றதில்ல, ஒரு கிளினிக் ஒரு மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம், சரியோ தப்போ. அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அப்படிக்கும்போது நீங்கள் வந்து கிளினிக் அன்றைக்கி தான் கேட்கணும், எனக்கு கிளினிக்கில் வேணுன்னா ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்னா அது உங்கள் தலையெழுத்து, அதுக்கு என்ன பண்ண முடியும். ஜென்ரலான வேறு ஏதாவது டவுட்டுன்னு தான் நம்ம வந்து பண்ணலாம், மெடிசன் யூஸ் பண்ணுறதோ இல்லை முடிக்கு வந்து யார் ஏதாவது பாதிக்கப்படுற மாதிரி படக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக அதுக்கான பதில் சொல்ல மாட்டேன். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா கேர்ஃபுல்லாக இருங்க, நல்லா பண்ணுற இடம் எங்கே இருந்தாலும் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்காங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பண்ணை கிளிக் பண்ணிக்காங்க. உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நான் நன்றி.